சூப்பரா இருந்தது. காமெடி நல்லா வொர்க் அவுட் காமெடி நல்லா இருந்தது. 4-5 ஃபிகர் வச்சுன்னு ஓட்டுற 2K கிட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறானுங்க. ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு 90s கிட்ஸ் நாங்க படுற அவஸ்தை இருக்குது. படம் வந்து நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? அதுக்கேத்த மாதிரி ஒன்றும் செட்டில். என்ன ஸ்டோரி? ஆக்சுவலா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சந்தானம் 25 லட்சம் கடனாலே இருப்பான். ஓகே, அவங்க பொண்ணு எடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கடனாக இருப்பாங்க. ஜமீன் பரவன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பணம் கிடைச்சிருக்கும், அது 50 லட்சம் கிடைக்கும்னு சொல்லி ஃபுல்லாக அந்த ஆமாம் நல்லா இருக்கும் ப்ரோ. சந்தான காமெடி காமெடியெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆக்டிங் ஹீரோயின் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க? அது ஓகே தான் ப்ரோ. ஓகே தான். நம்ம ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. ஆமாம், எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. மற்ற படத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மற்ற படத்தை விட கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக இருந்துச்சு. கதை என்ன கதைங்க? புரியலண்ணா. புரியலையா? காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகலாம். ஒன்றும் பழைய மாதிரி இல்லை, ஓவர் தாட்டிக்குது. சும்மா இதை நார்மலாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். சும்மா இருக்குது.